रुक्मिणी तिर कल्याणम काणीराम भीष्मक महाराजावनुடைய மகளான रुक्मिणी கண்ணனியே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா रुक्मी रुक्मानन रुक्मकेशन रुक्मबाहु रुक्ममाली ஆகியோர் அவளை சிசுபாலனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு திட்டமிட புருக்கல रुक्मिणीக்கு ஒரு அண்டனரிட்ட தான் கண்ணனை மணக்க விரும்பறது கடிதமாக எழுதி वीழ்த்தி ருக்மணிய கல்யாணம் பண்ணிக்கிறான் இதுல ருக்மணி தான் ஜீவாத்மா கண்ணன் தான் பரமாத்மா இந்த கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு இந்த சிசுபாலனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு பார்க்கிறார்களே இந்த சிசுபாலன் தான் உலகியல் வாழ்வு நம்மள்ளா ஜீவாத்மா அந்த ஜீவாத்மாவுக்கு உடன் பிறந்த ஐவர் அதாவது மெய் வாய் கண் மூக்கு செவிங்கிற ஐந்து புலன்கள் ருக்மிணியான ஜீவாத்மா பரமாத்மாவை அடையணும்னு ஆசைப்பட்டா கூட எது பிடித்து கீழ் இழுக்கிறதா இந்த உடன் பிறந்த அந்த ஐந்து புலன்களும் இந்த சிசுபாலனாகி உலகியல் வாழ்வில தான் அந்த ஜீவாத்மாவை பிடிச்சு தள்ளணும்னு பார்க்கிறாரு ஆனா நந்தனன் கண்ணனிடத்துல தூது சென்றது போல இந்த ஜீவாத்மாவோட குரு ஜீவாத்மாவுக்காக இறைவனிடத்துல தூது பேசி இறையருளை நமக்கு பெற்று தருகிறார் அதனால தான் குரு ரொம்ப அவசியம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் குரு ரொம்ப முக்கியங்கிறது இப்படி நமக்கு கண்ணனே பரமாத்மாவான கண்ணனே கிடைச்சா இந்த ஜீவாத்மாவுக்கு வேற என்னதான் வேணும் ஆலோகய ருக்மிணி கல்யாண கோபாலம் ருக்மிணியினுடைய உடன் பிறந்தவர்களை வென்று அவளை மணந்து கொண்டது போல இந்த புலன்களை வீழ்த்தி ஜீவாத்மாவை இறைவன் மீட்டுச் செல்கிறான் கண்ணன் சொன்னதென்ன கீதையிலே அதை கருத்தில் கொள்வாய் உந்தன் வாழ்க்கையிலே அண்ணன் தம்பி சுற்றம் என்பதெல்லாம் அண்ணன் தம்பி சுற்றம் என்பதெல்லாம் நம் அறிவில் குழப்பம் தரும் பாசம் என்றான் கண்ணன் சொன்னதென்ன கீதையிலே அதை கருத்தில் கொள்வாய் உந்தன் வாழ்க்கையிலே மரிசனிதப மகவெல்க பாரதம்